இன்னைக்கு நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதுல பாத்தீங்கன்னா மரபு கவிதை முடியரசன் அதுவும் தேவநாய பாவனார் அவரை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். முடியரசன் ஆசிரியர் பெயர் முடியரசன், இவருடைய இயற்பெயர் துரை ராசு. இது ரொம்ப முக்கியம், கட்டாயமா கேட்கக்கூடிய கொஸ்டின். முடியரசனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க, துரை ராசு அல்லது பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க, முடியரசன் துரை ராசு. இவருடைய பெற்றோர் பெயர் சுப்பராயலு சீதாலட்சுமி. ஊர் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய குளம். இவர் இயற்றிய நூல்கள் பூங்கொடி, காவிய பாவை, வீர காவியம், முடியரசன் கவிதைகள் முதலியன. ஸோ பூங்கொடி என்ற நூலை எழுதியவர் யார், காவிய பாவை என்ற நூலை எழுதியவர் யார், வீர காவியம் என்ற நூலை எழுதியவர் யார் மாதிரி கேட்பாங்க முடியரசன். பூங்கொடி, காவிய பாவை, வீர காவியம். இவருடைய பணி பார்த்தீங்கன்னா தமிழாசிரியர், மீ சு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடி. காரைக்குடி உயர்நிலைப்பள்ளியில தமிழாசிரியரா பணியாற்றி இருக்கிறாரு. பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது. ஸோ குன்றக்குடி அடிகளார் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க கவியரசு அப்படின்ற பட்டத்தை முடியரசன் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாரு. முடியரசன் அவர்களுக்கு கவியரசு என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, குன்றக்குடி அடிகளார். எங்க அப்படின்னா பரம்பு மலையில் நடந்த விழாவில் முடியரசன், கவியரசு முடியரசன் வழங்கியவர் குன்றக்குடி அடிகளார். பூங்கொடி என்னும் காவியத்திற்காக 1966 தமிழக அரசு பரிசு வழங்கியது. தமிழக அரசனுடைய பரிசு கிடைச்சிருக்குது. என்ன காவியம் அப்படின்னா பூங்கொடி. பூங்கொடி அப்படின்ற அந்த நூலுக்காக தமிழக அரசு பரிசு பெற்றிருக்காரு 1966 வருடம். இவருடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்கள்ல மிகவும் மூத்தவர் யார் அப்படின்னா முடியரசன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகியவர் முடியரசன் அவர்கள். காலம் பாத்தீங்கன்னா 7/10/1920 முதல் 3/12/1998 வரை. நெக்ஸ்ட் நம்ம தேவநாய பாவனார் பார்க்க போறோம். தேவநாய பாவனார் பெற்றோர் பெயர் ஞானமுத்து பரிபூரணம். இவருடைய சொந்த ஊர் அப்படின்னா சங்கரன் கோவில். தேவநாய பாவனாருடைய சொந்த ஊர் சங்கரன் கோவில். பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழ் BOL இதெல்லாம் வந்து இவருடைய படிச்ச கல்வி. காலம் வந்து 7/2/1902 - 15/1/1981. இவருடைய சிறப்பு என்னன்னா செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. 174 சிறப்பு பெயர்கள் கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி தேவநாயர் பாவனார். செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெரும் காவலர். பால் வாங்கி கொண்டு தெருவில் வந்தவர் மீது மிதி வண்டி ஒன்று மோதியது. அதனால் அவர் செம்பில் இருந்த பால் சிந்தியது. கை கால்களில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டன. மிதிவண்டிக்காரர் ஐயா மன்னித்துக் கொள்க என்றார். அதற்கு அவர் மன்னிப்பு உருது சொல், பொறுத்து கொள்க என தமிழில் சொல்லுங்கள் என கூறி மிதிவண்டிக்காரரையும் சொல்லச் செய்தார். அவர்தான் அன்னை தமிழுக்கு அரும்பாணி ஆற்றிய தேவநாய பாவனார். சோ மன்னிப்பு அப்படின்றது உருது சொல், இது ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க. மன்னிப்பு அப்படின்றது உருது சொல், அதுக்கு தமிழ்ல பொறுத்து கொள்க. மன்னிப்புக்கு தமிழ்ல பொறுத்து கொள்க. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமால் கலைஞர். தமிழை தலைக்க செய்த செம்மல் மறைமலை அடிகள். தமிழை ஆள் என வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநாய பாவனார். இது ரொம்ப முக்கியம், இது எல்லாமே பாத்துக்கோங்க. ஒரு முறை தனித்தமிழ் வித்திட்டவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, பரிதிமார் கலைஞர், ரொம்ப முக்கியம் இது. தமிழை தலைக்கு செய்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, மறைமலை அடிகள். தமிழை ஆள் என வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநாய பாவனார். மொழி ஞாயிறு தேவநாய பாவனார், தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானம் காத்தவர், தமிழ் தமிழர் நலம் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர். சோ தேவநாய பாவனார் மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார், தேவநாய பாவனார். நடைமுறைப்பட்டிருக்காங்க மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவநாய பாவனார். உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேரும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவநாய பாவனார். உலகின் முதல் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமை என்பதும், மொகஞ்சதாரோ அரப்பா நாகரிகம், பழந்தமிழ நாகரிகமே என்பதும் பாவனாரது ஆய்வு புலத்தின் இரு கண்களாம். உலகின் முதல் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டம் அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு சொன்னவர் யார் அப்படின்னா தேவநாய பாவனார். மொகஞ்சதாரோ அரப்பா நாகரிகம், பழந்தமிழர் நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் தேவநாய பாவனார். தமிழை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று கூறினார். சோ தமிழ வடமொழி ஆதிக்கத்திலிருந்து மீட்கிறதுக்காகவே இறைவன் என்னை அனுப்பினான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தேவநாய பாவனார். கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும், பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் எனவும் பாவனார் வலியுறுத்தினார். அவர் ஒரு முறை ஆசிரியர் நண்பர் சிலருடன் தாரை மங்கலம், அதாவது இப்ப தாரமங்கலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், என்ன ஊருக்கு சென்று அங்கே இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலையில் திரும்பினார். அவரை அன்பர் சிலர் சூழ்ந்து கொண்டு ஊர் சென்று வந்ததனை பற்றி கேட்டனர். அவருள் ஒருவர், ஐயா பகல் உணவும் இரா உணவும் எவ்வாறு இருந்தன என கேட்டார். பாவனர், பகல் உணவு பகல் உணவாகும்,
இரா உணவு ரா உணவாகவும் இருந்தன என்றார். அதாவது பகல் உணவு என்பதனில் பகலில் கிடைத்த சிறிதளவு உணவையே அனைவரும் பகுத்துண்ண நேர்ந்ததெனவும், இரா உணவு என்பதனில் அனைவரும் உணவின்றி இரவை கழிக்க வேண்டியிருந்தது எனவும் உணர்ந்து கொண்டனர். தமிழ் வளர்ந்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் பாவனார். சொற்றொகுப்பு கருதி நீலமலைக்கு, அதாவது நீலகிரி என்றார் பாவனார். சோ நீலமலைய நீலகிரி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆங்கு பாவனாரிடம் பெரும்பற்று கொண்ட கிருட்டிணையா என்பார் இல்லத்தில் தங்கியிருந்தார். காலை உணவுக்கு பின் பாவனாரை வீட்டில் தங்க வைத்து விட்டு காட்டுக்கு சென்று திரும்பினார் கிருட்டிணையா. மேலே வந்தபோது பாவனார் வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு வீட்டின் முன்னால் கிடந்த விறகு கட்டையை கோடாரியால் பிளந்து கொண்டிருப்பதனை கண்டு, இதனை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள், விடுங்கள் என தடுத்தார் கிருட்டிணையா. ஒன்றுமில்லை, உண்ட வீட்டுக்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்றார் பாவனார். பாவனார் தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே பின் பண்டை தமிழர், நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை முதலான 43 நூல்கள் படைத்துள்ளார். சோ தேவநாயக பாவனர் பாத்தீங்கன்னா 43 நூல்களை படைச்சிருக்கிறாரு. பாவனார் சொற்பிறப்பியல் அகரமுதலை திட்ட இயக்குநராக 8/5/1974 அன்று பணியமர்த்தப்பட்டு அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் அகரமுதலை தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார். 200 மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாவனார் அகரமுதலை. இது பத்தி தான் நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்கிறாங்க. சோ பாவனார் சொற்பிறப்பியல் அகரமுதலை திட்ட இயக்குனர் 8/5/1974 அன்று பணியமர்த்தப்பட்டாரு. சொற்பிறப்பியல் அகரமுதலை திட்ட இயக்குநராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாவனார் அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் அகரமுதலை தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார். இது இவருடைய முக்கிய பங்களிப்பு. இது ரொம்ப முக்கியமானது. இது அகரமுதலை திட்டம் தாம் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணியாற்ற இயலாத சூழல் நேர்ந்த போது எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று வெளியேறிய தன்மானமிக்க பாவனாரின் உறுதியுரை நம்மை வியக்க வைக்கிறது. அவர் வறுமையில் வாடினாலும் பணம் கைக்கு கிடைத்தால் நூல்களே வாங்குவார். புலமை செருக்கு இல்லாமல் மிகவும் எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர். அன்பு கசியும் நெஞ்சத்தில் ஆழமான நன்றியுணர்வு மிக்கவர். தேவநாயக பாவனார் பெயரில் சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது. சோ சென்னையில அண்ணா சாலையில வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருது. அதுக்கு பேர் வந்து தேவநாயக பாவனார். இவர் படித்து பணியாற்றிய ராசபாளையத்திற்கு அருகிலுள்ள முரம்பு என்னும் இடத்தில் பாவனார் கோட்டம், அவர் தம் முழு உருவச்சிலை, அவர் பெயரில் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. அவை பாவனாரின் புகழ் பேசும் மையங்களாக திகழ்கின்றன. ஸோ இவர் வந்து பணியாற்றிய அந்த ராசபாளையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த முரம்பு அப்படின்ற அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க பாவனார் கோட்டம் அமைச்சிருக்கிறாங்க. அவருடைய முழு உருவ சிலையும் அங்கே அமைச்சிருக்கிறாங்க. அவர் பெயரில் நூலகமும் இருக்குது. மதுரையில் 5/1/1981 அன்று நடைபெற்ற உலகத் தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்தார். ஸோ மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்பில் சொற்பொழி ஆற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தேவநாய பாவனார். மதுரையில 5/1/1981 அன்னைக்கு நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் பேசியவர் தேவநாய பாவனார். என்ன தலைப்பு அப்படின்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். அந்த தலைப்புல அஃது அவரின் நிறைவு பணியாகவும் நம் மனதில் நீங்கா நினைவாகும் என்றும் நிலைத்திருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க. அரசியலை பிரிவு நம்ம லட்சியம் எழுதிட்டு இருக்கோம். நன்றி.